வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர். சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. ஆனா உங்க அயோக்கியத்தனத்துக்கு எல்லை இல்லாம நீ சாட்டையா இருக்கட்டும், ஓட்டையா இருக்கட்டும், நொன்னே ஜீமானா இருக்கட்டும், நீங்க வந்து ஆணாதிக்கத்தை தூக்கி பிடிச்சீங்கன்னா அது எந்த இடத்துலையும் ஆண் விந்து தான் சாதிக்கு அடையாளம் சொன்னீங்கன்னா அது எந்த இடத்துல நிற்காது. அயோக்கியத்தனம் செருப்பால் ஏற்கனவே ஒரு மலையாளி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டுட்டு போயிட்டார், அப்புறம் திரும்ப ஒரு மலையாளியை கொண்டு வந்து எப்படி ஆள முடியும்? யார் சார் சொல்றீங்க சார்? எங்க அண்ணனை தான் ஜீமானத்தான் சொல்றேன். என்ன சார் இது? அவர் தூய தமிழர், நீ அவரே மலையாளிகிறீங்க. ஏங்க உலகமே சொல்லிருச்சு அவர் மலையாளின்னு. இல்லை, ஒரு மலையாளி சுத்தமான தமிழன், மானத்தமிழன், என்ன வெற்றிக்குமரனை வெளியேற்றிட்டீங்க நீ எல்லாம் அந்த இடத்துல இருந்து குரல் கொடுத்துருக்கணும்டா. ஒரு மரத்தமிழனாக இருந்தா ஒன்னே கொண்டு போய் சேர்த்தவனே எங்கள் அண்ணன் தான், ஆ வெற்றிக்குமரன் தான். அவனே குருநாதன் தோல் ஏறி உட்காந்து கழட்டி விட்டுட்டேடா. நீ எவ்வளோ பெரிய இனத்துறை. ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்க அருந்ததியரை எதிரியாக காட்டுற தமிழனுக்கு, ஆனால் அதிகாரத்தில் இருக்கான் பாரு அயோக்கிய பைய பார்ப்பன. தமிழர்களை பாரம்பரியமாக காலகாலமாக ஒடுக்கிக்கிட்டு இருக்கான் பாரு பார்ப்பனியம் பார்ப்பேன். அவனை வந்து தமிழனாக காட்டுற நீ. இதில் என்ன உன் காட்ட? எங்கள் ஆத்தா வரலை, எங்கள் ஆத்தா வரலை. உங்கள் ஆத்தால என்ன ஆந்திராவிலேருந்து மலை மலை தான் கூட்டிகிட்டு வந்தோம்னு சொன்னால் உன் மனசு வலிக்குமா வலிக்காதான்? அந்த சமூகத்தோட அருந்ததி மக்களோட சமூகத்தோட உணவு மக்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? என்ன பேச்சு நீங்கள் பேசு? இல்லை இப்போ இதே தூய்மைவாதம் பேசக்கூடிய நீ உடனே எந்த லிஸ்டில் சேர்க்கறது? மறவரில் சேர்க்கிறதா, அருந்ததியரில் சேர்க்கிறதா, இல்லை தமிழன் சேர்க்கிறதா, இல்லை திராவிடன் சேர்க்கிறதா, தெலுங்கர்னு தனியாக கொண்டு போய் சேர்க்கிறதா? ஏன்னா அப்போ என்ன நோக்கத்தில் நீ மேடையில் பேசுகிற? எதை மறைக்கிறதுக்கு பேசுகிற? ஆ இதெல்லாம் அந்த சமூகத்துக்கு வேதனையை கொடுக்காதா? உன் தாய் மாமி வம்சம் வருத்தப்படாதா? என்னையா நீ பேசுகிற? மேடைக்கு ஒரு பேச்சு அப்போ உள்ளே போய் தாய் மாமிட்ட சீரிச்சு இல்லை? அடிக்கடி நம்ம முதல்வரை பார்த்து நீங்கள் தமிழரில் ஆ ஓ என்னென்னமோ மிம்மிக்ரிலாம் பண்ணுறடா. டேய் நீ சினிமா கூட போயிருக்கலாம்டா, நாம் தமிழரில் இல்லாமல் உன்னைய கொண்டு போய் என் பங்காளி வெற்றி போய் சீமான்கிட்ட சேர்த்து விட்டது. ஆ உன் நிறம் நல்ல பளபளன்னு நல்ல தங்கம் மாதிரில எம்ஜிஆர் மாதிரி மின்னறியாப்பா. உரிமையாக பேசுகிறத பார்த்தா உனக்கு தாய் மாமியம் எங்கேருந்து வருவாங்க? தாய் மாமியம் உறவுன்றதே அருந்ததியர்கள் தான் நமக்கு. ஆ இப்போ நீ அப்படித்தானே பார்க்கணும். இங்கே ஆத்தாவளி சொந்தம் பூரா அருந்ததியர் தானே, உனக்கு தாய் மாமி இங்கே பூரா அதுதானே? ஆல்ரெடி நீ அப்படித்தான் கலராகவும் இருக்க, உனக்கு கலரில் மரப்பைய கலர் இல்லை. என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா ஒன்று ரெண்டு எங்கள் ஆத்தால வச்சுக்கிட்டு இருக்காமல் மூணாவதாக போய் ஒரு அம்மாவை பிடிச்சி அவங்க வாழ்க்கையும் கெடுத்து இப்படி ஒரு தருதலை பயவலையை பெற்று அவங்களவே சாட்டை வந்து என்ன பேசியிருக்கான்? அருந்ததியர்கள் என்ன சொன்னேன் இதே இடைக்காலங்கள்ல. சார் வணக்கம். சார் வணக்கம். இல்லை முக்கியமாக நம்ம இதை இந்த பேட்டிக்கு முன்னாடி சில விஷயத்தை சரி பண்ணிப்போம். அதாவது பர்சனல் பேசக்கூடாதுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சீமான் சாட்டியதுமன் செய்த அரசு என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலை தான் நோண்டினார்கள். யார் என்ன ஜாதி, இவன் தமிழனா தெலுங்கரா, இப்படி பர்சனலையே அதிகம் பேசியதால் இப்போ அவர்களே ஒரு விஷயத்தில் அம்பலப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சாட்டியதுமன் ஒரு விஷயத்தில் அம்பலப்பட்டிருக்கிறார். அவர் என்ன குடி அவர்கள் பாசி சொல்ல வேண்டுமானால் அவர்கள் என்ன குடி என்று அம்பலப்பட்டிருக்கிறார்கள். தாய் ஒரு ஜாதி, இவர் தகப்பன் ஒரு ஜாதி என்று அறியப்படுகிறோம். நேற்று ட்விட்டர் கூட அதையும் பேசும் பொருளாக ஆச்சு. சாட்டத்திருமனுடைய தாய் பார்த்தீங்கன்னா மூன்றாவது மனைவியாக இருந்து அருந்ததி என்றது நேற்று தெரிய வந்திருக்கிறது. அதுக்கு யார் சொல்லியிருக்காருன்னா ரமேஷ் தரணிதரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள்லேயும் சொல்லியிருக்காங்க. அது வந்து 30 ஆண்டுகளாக பேசாமல் இருந்தேன், ஆனால் இவன் ஆடுற ஆட்டம் தாங்க முடியல அதனால் பேச வந்திருக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் உடச்சி விட்டுருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதில் தமிழர் மரபு வந்து குறைந்த பைத்தான். தமிழர்களில் வந்து மனைவி துணைவி இணைவின்றதெல்லாம் இருக்குது. அவங்களோட பொருளாதாரம் உடல் வலிமையை பொறுத்து தான். அந்த காலங்களில் குறைஞ்சது நம்ம சியான்லாம் 5 மனைவி கட்டின ஆளுகள்லாம் இருக்காங்க. அக்கா தங்கச்சி 2-3 பேர் இருந்தாலே கட்டிக்கிடுவாங்க. இதில் வயக்காடு வரப்பு வம்பு தும்பு இதில் கட்டினது வழக்கம் உண்டு. அப்படி பிறந்தவங்க தான் ரொம்ப அறிவாளியாகவும் இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் தம்பி சாட்டை திரும்புறேன் மாமாக்காரப்பைய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி பொதுவாக ஒரு கட்டமைப்பையே உடச்சிக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்னா அவனை சொல்லி குத்தம் இல்லை. எங்கள் அப்பா இருக்கான்ல அந்தாளோட சேட்டை அப்படி இருந்திருக்கு.
என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று ரெண்டு எங்கள் ஆத்தாவில் வச்சுக்கிட்டு இருக்காமல் மூணாவதாக போய் ஒரு அம்மாவை பிடிச்சி அவங்க வாழ்க்கையும் கெடுத்து இப்படி ஒரு தருதலை பயவலையை பெற்று அவங்களவே சாட்டை வந்து என்ன பேசியிருக்கான் அருந்ததீரில் என்ன சொன்னேன், இதே இடைக்காலங்களில் ஆந்திராவிலேருந்து மலாவில் வந்தாங்கன்னு சொல்லி அவங்கள இழிவுபடுத்தினேன். அவன் குருநாதன் சொன்னான்னா இவன் சொன்னான்னா இவனுமே சொல்லியிருக்காங்க. இவனுமே குடியரசியல் பேசுறேன், இவனுமே குடியரசியல் பேசுறேன்னு சொல்லி இந்த மக்கள் மீத வன்முறையை விதிக்கிறாங்க. நாக்கர் தெலுங்கர்னு வடுகர்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாங்க. ஆனா அவங்ககிட்ட காசுலாம் வாங்குவாங்க. இப்ப எங்க ஆத்தா யாரு? உங்க ஆத்தா எங்க ஆத்தா வேற இல்ல, அவளும் எனக்கு ஆத்தா தான். எங்க அப்பா மரப்பயலுக்கு தானே பெத்திருக்கா, அப்ப அவளும் எங்க ஆத்தா தானே. உங்க ஆத்தா வேற இல்ல, எங்க ஆத்தா வேற இல்ல. பொதுவாவே தாய் பிள்ளைன்னு பழகிட்டோம்னா பிள்ளைன்னு பழகிட்டா யாரையும் லீவு கொடுத்த கூடாது பொதுவா. ஆனா நீங்க இயக்க ரீதியா ஒரு சில சமூகங்களை ரொம்ப இழிவா பேசுறீங்க, அது ரொம்ப மனவேதனையை தான் தருது. ஆனா இன்னைக்கு நம்ம பிறப்ப எப்படி பேசுறான் பொது தளத்துல, எங்க ஆத்தால எப்படி பேசுறான் உன்னைய பெத்தவள, நீயும் குருநாதனும் மேடைக்கு மேடை பந்தேரி வடுகர்கள் அவன் இவன் அருந்ததியர் மலாலில் வந்தாங்கன்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அப்போ எங்கள் ஆத்தாளோட மனசு எவ்வளோ வலிக்கும், அப்போ உனக்கு எப்படி உள்ளே குத்தியிருக்கோம், அதெல்லாம் மறைச்சி நீ கண் துடைப்பாக பழி வாங்குறியா, இந்த சமூகத்தை சண்டையில் தூட பார்க்குறியா, அப்போ ஏதாவது ஒரு வஞ்சம் வச்சு பேசுகிறப்ப இந்த சமூகத்துக்குள்ளே ஏதாவது ஊடுருவணும். ஆனால் ஒருத்தவங்களை இழிவாக பேசுறது மிகப்பெரிய தவறுன்னு இப்போ உணர்றமா? உரிமையாக பேசுறத பார்த்தா உனக்கு தாய்மாமே எங்கேருந்து வருவாங்க? தாய்மாமே உறவுன்றதே அருந்ததியர்கள் தான் நமக்கு. இப்போ நீ அப்படித்தானே பார்க்கணும், இந்த ஆத்தாவளி சொந்தம் பூரா அருந்ததியர் தானே, உனக்கு தாய்மாம் இங்கே பூரா அதுதானே. ஆல்ரெடி நீ அப்படித்தான் கலராகவும் இருக்க, உனக்கு கலரில் மரப்பைய கலர் இல்லை, புரியுதா? மரப்பைய கண்ணங்கரன் தான் இருப்பான், அதுவும் மரப்பைய கலர் உனக்கு தெரியாதா? எந்த மரப்பைய ரொம்ப சிவப்பாக இருந்திருக்கேன், நீ சௌராஷ்டிரா மாதிரி கூட இருக்கியே சில நேரம், உன் நிறம் நல்ல பல பலன்னு நல்ல தங்கம் மாதிரில எம்ஜிஆர் மாதிரி மின்னுறியப்பா, அதில் மரத்தமிழன் வேற பதிவு பண்ணுற, எங்கள் அப்பே இருந்துட்டு போகிறாரு, அவர் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளையா தீராத விளையாட்டு பிள்ளையா இருக்கலாம், ஆனால் நீ பெரிய பெரிய விளையாட்டை விளையாண்டு இருக்கவன அப்புறம் ஆட்டையை கழிச்சு நாசம் பண்ணி பல குடியை கெடுத்துட்ட மதுரையில் ஒரு பொம்பளை பிள்ளைய தீ குளிக்க விட்டியப்பா, உன் அயோக்கியத்தனத்துக்கு எல்லை இல்லாமல் இதில் மற்றவனை பேசிக்கிற, அவர் இப்படி இவர் இப்படி இல்லை, அடிக்கடி நம்ம முதல்வரை பார்த்து நீங்கள் தமிழர் இல்லை ஓ என்னென்னமோ மிம்மிகிரிலாம் பண்ணுறாடே, நீ சினிமா கூட போயிருக்கலாம்டா, நாம் தமிழர்ல இல்லாமல் உன்னைய கொண்டு போய் என் பங்காளி வெற்றி போய் சீமான்ட்ட சேர்த்து விட்டதுக்கு என் அம்மிரிமிரிட்ட ஏதோ சினிமாவில் நடிக்க சேர்த்து விட்ருக்கலாம், இல்லை நம்ம இவர்கிட்ட சேர்த்து விட்ருக்கலாம் பாலாட்ட, நல்லா நடிகன்ல சார் உங்களுக்கு அவனோட நடிப்பு மிம்மிக்கிரியெல்லாம் பார்த்தீங்களா, மிகச்சிறந்த ஆள் என் தம்பி சாட்டை, அதிலெல்லாம் குறையெல்லாம் பண்ணுறான். நான் திரும்பவும் சொல்கிறேன் தம்பி சாட்டை, அருந்ததியர் சமூகத்தை நீ இழிவாக பேசுனத நம்ம தாயை பேசுகிற மாதிரியே பேசணும்னு நினச்சிருந்தேன்னா என்ன இழிவு தானே, அங்கே ஆந்திராவில் இருந்து மலமல்ல வந்த சமூகம்னு யாரை சொன்ன, நம்முடைய தாயை தான் சொல்லியிருக்க, அதில் ஒருத்தவங்க தானே நம்ம தாயே, அப்போ அது ஒரு இழிவான செயல் தானே, மனம் வலிக்குமா வலிக்காதான், அப்போ என்ன நோக்கத்தில் நீ மேடையில் பேசுகிற, எதை மறைக்கிறதுக்கு பேசுகிற, இதெல்லாம் அந்த சமூகத்துக்கு வேதனையை கொடுக்காதா, உன் தாய்மாமே வம்சம் வருத்தப்படாதா, என்னையா நீ பேசுகிற, மேடைக்கு ஒரு பேச்சு அப்போ உள்ளே போய் தாய்மாமிட்ட சீரச்சி பற்றி எல்லாம் நல்லது கெட்டதை எடுத்துக்கிறியா? இல்லை இப்போ தூய்மைவாதம் பேசக்கூடிய நீயே உடனே எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது, மறவரில் சேர்க்கிறதா, அருந்ததியரில் சேர்க்கிறதா, இல்லை தமிழன் சேர்க்கிறதா, இல்லை திராவிடன் சேர்க்கிறதா, தெலுங்கர்னு தனியாக கொண்டு போய் சேர்க்கிறதா? ஏன்னா உனக்கு திராவிடம் மட்டும்தான் பொருந்தும், ஏன்னா கன்னடர் தெலுங்கர் மலையாளி தமிழன் நாலு பேரும் சேர்ந்தது தான் திராவிடம்னு சொல்கிறாங்க, ஏன்னா திராவிடம்னு போயிட்டுருக்கு. அப்போ நீ எதில் திராவிடனில் தான் சேர முடியும், தமிழனா எப்படி சேர முடியும், சுத்த தமிழனா எப்படி சேர முடியும், தமிழன் மேடையேறி பேசுவியா முக்கி முக்கிய நான் தமிழன், டே எங்களை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை சொந்தங்களையும் அத்தனை இன மக்களையும் தமிழர்களை தான் பார்க்குறான், ஆனால் நீயும் உன் குருநாதனும் மேடையில் ஏறி முழங்குறீங்க பாருங்க, அதை வச்சு தான் நீங்கள் இப்போ எதை வச்சு சொல்கிறீங்க, யாரை தமிழர்னு நினைக்கிறது, இப்போ நீ எதில் சேர்ற, அதுக்கான விடையை சொல்லு, நீ செய்கிற அட்டூழியங்களுக்கு எல்லாம் மீறி போகுது, இதெல்லாம் நீ மட்டும் செய்கிறேன்னு நான் உன்னைய சொல்ல முடியாது, உன் குருநாதன்ட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்தேயா, இல்லை குருநாதன் உங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டானா, இந்த ரெண்டு பேரும் செய்கிற அட்டூழியம் தமிழ்நாட்டுக்குள்ளே பல பேரும் மெண்டலாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஓம் குருநாதனுடைய பிறப்பை பற்றியும் பேசக்கூடாது, அவர் மலையாளியாக பிறந்து என்ன மலையாளியாக அவங்க பாட்டம் பூட்டம் பிறந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து இளையாங்குடி பக்கத்தில் வந்து குடியேறியிருக்காங்க,
இது பூர்வக்குடி. அவரை நம்ம எப்படி தமிழனா பார்க்குறேன், அவரையும் தமிழனா தானே ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு பேருமே நீயும் குருநாதனுமே மாற்று மாநிலத்தை சேர்ந்து தான் இணக்கத்தில் தான் வந்து புழைக்க வந்த ஊர் தான். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தமிழன்றீங்க, உள்ளூர் தமிழன் புறம் இதில் வந்து நீங்கள் உங்களை தூய தமிழன்னு சொல்லிக்கிறீங்க, எங்களை வந்து என்ன சொல்கிறது, எங்களை வந்து தமிழனே இல்லைன்றீங்க. இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்களே எல்லாத்தையுமே தமிழர் தான் ஏற்றுக்கிறோம். பூர்வக்குடியாக இருக்கட்டும், பூர்வம் இல்லாத குடியாக இருக்கட்டும், புழைக்க வந்துட்டு 40-50 வருஷம் கடந்துட்டாலே இந்த மண்ணின் மைந்தர்கள் தான்டா எல்லாரும். எதிராக சொந்தம் நமக்கு. இதே மாதிரி கேரளாவில் போய் ராம்நாட்டுக்காரன், புதுமடத்துக்காரன், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன் எவ்வளோ பேர் கேரளாவில் புழைக்க போயிருக்கான், இதே கர்நாடகாவில் புழைக்க போயிருக்கான். உசிலம்பட்டிக்காரன் எத்தனை பேர் கர்நாடகாவில் போய் முறுக்கு போடுறான், இதே பெங்களூர் மைசூரில். ஆந்திராவில் எத்தனை பேர் புழைக்கிறாங்க, எவ்வளோ பேரை காத்துறணும் உனக்கு. அவன்லாம் அந்த ஊரில் பூர்வக்குடிய எப்படியோ கன்னடத்துக்காரன் அடிக்கிறானா அவன் முட்டாப்பைய வாட்டார் நாகராஜ் மாதிரி. அதே மாதிரி நீ இங்கேயும் கலவரத்தை தூண்ட நினைக்கிறது என்ன விதத்தில் நியாயமாக இருக்கும். ஆணும் பெண்ணும் திருமணம் செய்கிறத கலப்புன்னே சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விரும்புகிறாங்க, ஒரு இணக்கத்தை கொண்டு பண்ணுறாங்க, மிருகத்தோடைய கலப்பு பண்ணுறாங்க. கலப்புன்னு சொல்கிறதே முதல் தவறு. ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி தான் எங்கள் அப்பனும் காத்தாலும் அன்னைக்கு விரும்பியிருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீ பிறந்துட்ட, இதை போய் எப்படி நானும் கலப்புன்னு சொல்ல முடியும். சொன்ன அந்த நம்ம எங்கள் ஆத்தாளோட வம்சாவளிகளை இதாக சொன்னேன்ல, அதுக்குத்தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஆனால் இதை சொல்லணுன்றது எங்களுக்கு உள் மனசுலேருந்து 100% எண்ணம் கிடையாது. எங்கள் ஆத்தாவில் வந்து தமிழச்சி இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். நீ அருந்ததியராக பார்த்தாலும் சரி, வேறு என்னவா பார்த்தாலும் சரி, அவ எங்கள் ஆத்தாதான். ஏன்னா அப்படித்தான் நாங்கள் உணர்கிறோம். நீங்கள் பேசுகிற அரசியல் இருக்குது தெரியுமா, நீங்கள் செய்கிற சேட்டையெல்லாம் இன்றைக்கி இருக்குது தெரியுமா, அதுதான் உன்னை பிரித்து காட்ட சொல்லுது. சேட்டை உங்கள் ஆத்தா வேறல, எங்கள் ஆத்தா வேறல. உங்கள் ஆத்தாவில் என்ன ஆந்திராவிலேருந்து மலை மலை தான் கூட்டிகிட்டு வந்தோம்னு சொன்னால் உன் மனசு வலிக்குமா வலிக்காதான், அந்த சமூகத்தோட அருந்ததி மக்களோட சமூகத்தோட உணவு மக்களுக்கு வலிக்குமா வலிக்காதா, என்ன பேச்சு நீங்கள் பேசுனீங்க. இதே வழி தான் எங்களுக்கு இருக்குது. அப்படி சொன்னால் உனக்கு வலிக்கும்ல, அந்த மாதிரி எண்ணத்தோட பழிவாங்குற நிகழ்ச்சியில் தான் அருந்ததியர் மக்களையும் மற்ற சமூக தமிழ் சமூக மக்களையும் சண்டையில் தூர்றியா நீ மேடையில் பேசி. ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லே மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகம் அருந்ததிய சமூகம். அந்த மாதிரி சமூகத்து மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கட்டவிழ்த்து விடுறீங்க. ஆனால் பார்ப்பனே உனக்கு அப்பனா போயிடுறான், தமிழனா போயிடுறான், உன் குருநாதனுக்கும் உனக்கும். ஏன்னா அவன் பொருளாதாரம் அவன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கான்றதுனாலையா, எல்லா வசதி வாய்ப்புகள்லையும் எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பேன்றதுனாலையா. ஏன் நீ பிறந்த சமூகத்தை இழிவாக பேசுகிற, அது உனக்கு பூர்வீக சமூகம் தானேயா, அதை இழிவாக பேசி உன்னையே அதை உயர்த்திக்கிற. இழிவாக நினைக்காத, அதுவும் உயர்வான சமூகம் தான், என்ன குறையா இருக்காக. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை நசுக்கக்கூடாது, அதை வளர்த்து விடுறதுக்கு என்ன வழியோ உன்னை போல மைக்க முறையாக பயன்படுத்துகிறவன் நல்ல முறையில் பயன்படுத்தணும். ஏயா ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்க அருந்ததியரை எதிரியாக காட்டுற தமிழனுக்கு, ஆனால் அதிகாரத்தில் இருக்கான் பாரு அயோக்கிய பைய பார்ப்பன. தமிழர்களை பாரம்பரியமாக காலகாலமாக ஒடுக்கிக்கிட்டு இருக்கான் பாரு பார்ப்பனியம் பார்ப்பேன், அவனை வந்து தமிழனாக காட்டுற நீ. இதில் என்ன உன் உள்நோக்கம், இதுதான் தமிழ் தேசியமா? அதனால தான் இருக்க கொஞ்சம் உணர்வாளர்கள்லாம் கட்சியை விட்டு விரட்டி விட்டுருக்கீங்களா? என்ன உண்மையான தமிழங்களை பூரா நீங்கள் நாம் தமிழரை விட்டு வெளியேற்றுறீங்க. ஆனால் நாம் தமிழர்னு சொல்லி போலியாக தானே புறா பயில் இருக்கேன், உன் குருநாதர்லேருந்து நீயிலேருந்து எல்லா பயிலுமே உதாரத்தானே இருக்கீங்க. கேட்டால் நாம் தமிழர்ன்றீங்க, பூர்வக்குடி அங்கே எங்கே இருக்க விடுறீங்க, கல்யாண சுந்தரத்தை விரட்டினீங்க, ராஜீவ்காந்தியை விரட்டுறீங்க, இதில் ஃபோனை போட்டு மிரட்டுறீங்க, வெளிநாட்டிலேருந்து கொலை மிரட்டெல்லாம் விடுறீங்க, என்னப்பா அநியாயம் பண்ணுறீங்க, இது இதில் அயோக்கியத்தனம் பெரும் அயோக்கியத்தனமாக இருக்குன்றாங்களே, இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க தம்பி, அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, ரொம்ப நாள் ஓடாது உங்கள் படம், எப்படி போனாலும் முட்டுச்சந்துக்குள்ளே முட்டிக்கிறோம், புரியுதா? நேற்று வந்தவெல்லாம் அரசியலில் இந்த மாதிரி நிறையா இருந்துட்டு போயிட்டாங்க, சமீபத்தில் தெரியும் விஜயகாந்த் கட்சி எவ்வளோ வேகமாக போச்சு, இன்றைக்கி என்ன லெவலில் இருக்குது, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்த வாக்கு வங்கியெல்லாம் இழந்துருச்சு. உன்னைய போல் ஒரு சில பேர் செய்கிற அயோக்கியத்தனத்தினால நொன்னனையும் குடிகாரன்னு ஏற்கனவே மறைமுகமாக தெரியும், இன்றைக்கி பப்ளிக்லேயே ஆக்கி விட்டீங்க அவனை, மனுஷனை ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய தலைவனாக வரணும்னு நினைக்கிறவனை ஒன்றாம் நம்பர் குடிகாரனை ஆக்கிக்கிட்டீங்க. விஜயகாந்த் குடிப்பாருன்றது உலகத்துக்கு தெரியும், இவரும் குடிப்பார் நொன்னனும் குடிக்க மாட்டார்னு சொல்லலாம், புதுவெளிக்கு வரலாமா குடிச்சுப்பிட்டு, அதெல்லாம் நீங்கள் தான் கூட இருக்குவீங்க தான் சரியில்லைன்னு அர்த்தம், உங்களோட எண்ணம் சரியில்லை. அடிக்கடி குடிப்பெருமை குடிப்பெருமைன்னு பேசி இந்த பூர்வக்குடி மக்கள்லாம் வெளியேற்றிட்டு வெறும் குடியார பிள்ளைலாம் நாம் தமிழரில் சேர வச்சிட்டிங்களா, பெரிய அயோக்கியத்தனமாக இருக்குது, நல்ல பிள்ளைகள்லாம் விரட்டி விட்டுருக்கு இருக்கீங்க.
இதில் கேட்டால் பதிலும் சொல்ல மாட்டீங்க. இதில் ஒரு மலையாளி சுத்தமான தமிழன் மானத்தமிழன் என்ன வெற்றிக்குமரனை வெளியேற்றிட்டீங்க. நீயெல்லாம் அந்த இடத்துல இருந்து குரல் கொடுத்துருக்கணும்டா. ஒரு மரத்தமிழனாக இருந்தா உன்னையே கொண்டு போய் சேர்த்தவனே எங்கள் அண்ணன் தான், வெற்றிக்குமரன் தான். அவனவே குருநாதன் தோளில் ஏறி உட்காந்து கழட்டி விட்டுட்டேடா. நீ எவ்வளோ பெரிய இனத்துறகி, என்ன பேச்சு பேசுகிற? ஒரு மலையாளிக்கு இருக்க அதிகாரம் ஒரு மரப்பயலுக்கு இல்லையா? அப்போ என்னையா அது இந்த மண்ணின் மைந்தன் இல்லையா? வீர மரத்தி வீர மரத்தி வீர மரவன் எழுகிக்கிறீங்க. இதில் என்ன கணக்கு வழக்கில் எழுதுறீங்க? யாருக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது? கேட்டால் இந்த மண்ணின் மைந்தன் தான் ஆளணும். எங்கேருந்து வந்தவன் வாழணும்? ஏற்கனவே மலையாளி இருந்த தலைவர் எம்ஜிஆர் ஆண்டுட்டு போயிட்டார் தமிழ்நாட்டை. கன்னடையாக இருந்த அம்மா புரட்சி தலைவி ஆண்டுட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு மலையாளி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டுட்டு போயிட்டார். அப்புறம் திரும்ப ஒரு மலையாளியை கொண்டு வந்து எப்படி ஆள முடியும்? யார் சார் சொல்கிறீங்க சார்? எங்கள் அண்ணனை தான் ஜீமானை தான் சொல்கிறேன். என்ன சார் இது? அவர் தூய தமிழர், நீ அவரே மலையாளிகிறீங்க. ஏங்க, உலகமே சொல்லிருச்சு அவர் மலையாளின்னு. முகுளத்தூர் வீட்டில் சம்மந்தம் பண்ணால் இப்போ நான் என் தம்பி சாட்டை மாறுதேன். எங்கள் அப்பையும் போய் அந்த அம்மாவை கட்டிக்கிட்டதுனால அவன் நான் மறவேன் வீரத்தமிழன் வீரத்தமிழன் சொல்கிறான். சரி இருந்துட்டு போ, நாங்கள் அதிலெல்லாம் வரவே இல்லையா. அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனையும் ஏற்றுக்கிறேன். மதினி அப்படி தானே சொல்கிறான், மரத்திக்கிட்டேன். அந்த உரிமையில் தான் இன்றைக்கி சாட்டையும் இது பண்ணுறேன். இது தாய்வழி சமூகம் தானேங்க மொத்தத்திலேயே. இது வந்து அவங்க சொல்கிற பார்த்தா விந்து தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஓல அதுவே நமக்கு இடர்பாடு. விந்து தான் ஜாதியை தீர்மானிக்கும்னு சொன்னீங்கன்னா அது ஆணாதிக்கத்தோட உச்சம். ஆனால் இது வந்து தாய்வழி மரபு தான், மரபு சமூகம் தான். தாய்வழி சமூகம்னா தாய் தான் இணக்கமாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் அயோக்கியத்தனத்துக்கு எல்லை இல்லாமல் நீ சாட்டையாக இருக்கட்டும் ஓட்டையாக இருக்கட்டும் நொன்னே ஜீமானாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஆணாதிக்கத்தை தூக்கி பிடிச்சிங்கன்னா அது எந்த இடத்துலையும் ஆண் விந்து தான் சாதிக்கு அடையாளம்னு சொன்னீங்கன்னா அது எந்த இடத்துலையும் நிற்காது. அயோக்கியத்தனம் செருப்பால் அடிக்க வேண்டிய விஷயம். பேசுகிற அரசியல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை எங்களுக்கு எதிரியாக காட்டுறீங்க. ஆனால் நமக்கு பொது எதிரி யாருன்றத சொல்லவே மாட்டீங்க. அவனை அப்பையும் சித்தப்பையும் பெரியப்பையும் உறவு கொண்டாடுறீங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டீங்கன்னா தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக அவங்களை வன்மையாக கண்டிக்கிறான். இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் தூய்மைவாதி அரசியல் பேசுனீங்கன்னா உனக்கும் நல்லதில்லை, உங்கள் கட்சிக்கும் நல்லதில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களால் சிறுப்படி வாங்கிடுவீங்க. ஏன்னா கொஞ்ச நஞ்சம் வாங்குகிற ஓட்டு அரசியலில் உங்களுக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடும். பார்த்து நடந்துக்க சாட்டை தம்பி. ஏன்னா மற்றவங்கள இழிவாக பேசுகிறது எங்கள் நோக்கம் கிடையாது. புரியுதா? என் தாயாராக சரி, உன் தாயாராக இருந்தாலும் சரி, என் அண்ணன் சீமான் தாயாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே தமிழனாக பார்க்குறோம். தமிழ்நாட்டின் மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தமிழனாக தான் நேசிக்கிறோம். தொடர்ச்சியாக ஏன்னா சிறுபான்மைக்கு கொடுக்கப்பட்ட சமூகத்தையும் பிற்படுத்த சமூகத்தையும் மோத விடுற மாதிரியே பேசுகிறீங்க. ஆனால் நமக்கான பொது எதிரி எவன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அவனை வச்சு பேச மாட்டீங்க. புரியுதா? அவன் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி பேட்டா வாங்காமல் ஒழுக்கமான முறையில் மேடையில் பேசிக்கணும்னு உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை.